அதுக்கு மந்திர சித்தி யாருக்கு ஏற்படுறதோ அதுக்கு முன்னாடி அவளுக்கு சொப்பனத்தில் ஞானம் வர்றது மாதிரி கண்ணில் தீபம் கண்ணில் தன்விடும், அல்லது சங்கம், அல்லது ஏதாவது வண்டி, அல்லது பாதுகை அக்ஷமாலை, இடுப்பு தியானம், இதை மாதிரி சிலவர்கள்லாம் கண்ணில் படுமா. கண்ணில் பட்டால் மந்திரம் சித்தியாகிறது. மந்திரம் சித்தியானால் பெருமாள் எப்போதும் எனக்கு சேவை சாதிப்பார்னு அர்த்தம். அது மாதிரி யோகம் பண்ணுறவா கஷ்டப்பட்டு உபாயத்தை பண்ணி என்ன மந்திர சித்தியினாலே பெருமாளை சேவிக்கிறாவா இல்லையா? அப்படி உபாயம் பண்ணாமலே நான் சொப்பனத்தில் ஒன்றை சேவிக்கிறேன். தெரிஞ்சால் சொப்பனமும் யோகமும் எப்பேற்பட்டது எப்படிங்கிட்டுவானா, சொப்பன காலத்தில் மனசு மாத்திரம் வேலை செய்யும், பாட்சி இந்திரியங்கள் புலன்கள் எதுவுமே வேலை செய்யாது. அதே மாதிரி யோகத்திலையும் அவர்களுக்கு மனசு தான் வேலை செய்யுமே ஒழிய மற்ற இந்திரியங்கள் எதுவும் வேலை செய்யாது. ஆக சொப்பன ஞானம் யோகத்தில் சொப்பன ஞானம் மாதிரி அவளுக்கு பிரத்யட்சம் ஆகும். இப்போ யோகம் பண்ணாமலே சொப்பன மாதிரி ஞானம் எப்படி யோகத்தில் இருக்கிறவர்களுக்கு வருதோ அதே மாதிரி சுவாமி தேசியனுக்கு இப்போ யோகம் பண்ணாமலேயே என்ன இப்போ பெருமாளும் பிராட்டி பெருமாளோட கூட சேவை சாதிக்கிறதோட கூட திருவடியில் பாதுகாதேவியும் வந்து சேவை சாதிக்கிறார். அதனால் அதை மாதிரி இப்போ ஜாகரணாவஸ்தையில் சேவை சாதித்தேனி இப்போது வீழ்ச்சிட்டு இருக்க முடியாத இந்த அவஸ்தையில் கூட நீ எப்போது என்னுடைய தரையில் திருவடியில் வந்து என் இதில் சிறசில் வந்து இருந்து எனக்கு நீ சேவை சாதி. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க தரிசன சமானாகார ஞானம்னு சொல்லுவார். யோகர்கள் யோகிகள் யோகம் பண்ணி 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 மந்திரத்தை ஜெபிச்சு ஜெபிச்சு கடைசியில் பெருமாளை கண்ணை திறந்துன்னு பார்த்தா எதிர்க்க பெருமாளை பார்த்தா எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி கண்ணை மூடிய மானசிகமான ஞானத்திலையும் கூட கண்ணால் பார்ப்பது போன்று பகவான் சேவை சாதிப்பார். அப்படி யோகத்தை அவ்வளோ நாள் பல நாள் தபஸ் பண்ணி அதை மாதிரி அடையணும் இல்லையா? அப்பேற்பட்ட பெரிய பாக்கியமானது சுவாமி தேசியனுக்கு இங்கே சொப்பனத்திலேயே என்ன தெளிவாக யோகத்தினாலே அடையக்கூடிய அந்த உபாயம் பண்ணாமலேயே பிராட்டி பாதுகாதியானவள் தன்னுடைய சிரசில் வந்து சேவை சாதிக்கிறார். அப்படி சேவை சாதிக்கிறதை அனுபவித்து இந்த பெருமாள் மற்ற நாள் கொண்டு அந்த பதுவாசத்தை கட்டி முடித்தார் சாதிக்கிறார். ஆகையினால ஜாகிரத அவஸ்தையிலேயும் அதாவது மனுஷ முடிச்சுருக்கிற காலத்திலேயும் சொப்பன காலத்தில் தூக்கின்ற காலத்திலேயும் கூட பாதுகாதேவி என்னுடைய சிரசில் நீ சேவை சாதித்து என்னை எப்போதும் அனுகிரகிக்கிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன். பத்ரஞ்சனி பரிச்சரும் நியமேனரங்கே விஸ்ராணிதாச்சிதனிதிம் மணிபாதுகேத்வாம் கஸ்யாபி கூணிததிருஷோ தனின புரஸ்தாது உத்தானயேயனகதாவி கரம் விகோஷம். ஸ்லோகம் 988. பத்ராஞ்சலி பரிசரம் நியமேனரங்கே விஸ்ராணிதாச்சிதனிதிம் மணிபாதுகேத்வாம் கஸ்யாபி கூணிததிருஷோ தனின புரஸ்தாது உத்தானயேய நகதாபி கரம் விகோஷம். ஸ்லோகம் 988. பாதுகாதேவி மணிபாதுகே ரத்னமயமான பாதுகாதேவியே, நான் எப்போ பார்த்தாலும் பத்த அஞ்சலி பரிசரன் நியமேனரங்கே ரங்க ஸ்ரீரங்கத்துக்கு வரேன். ரங்கன் ரங்கு விமானத்தில் எம்பெருமானுடைய திருடி வாரத்தில் நீ அழகாக சேவை சாதிக்கிற பாதுகாதேவி, அதனால் எப்போ பார்த்தாலும் கையை கூப்பிண்டு உனக்கு என்ன சிசுருள் பண்ணணும்னு நான் காத்துட்டுருந்து அப்பப்போ என் நேரம் முடிஞ்ச சிசுருள்லாம் உனக்கு நான் பண்ண தயாராக இருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆகினால நீ என்ன பண்ணிருக்கேன், மனசு உகந்து விஸ்ராணிதா அச்சுத நிதியும் எனக்கு அள்ளி நிதி அள்ளி கொடுத்துருக்கேன், நிறையா கொடுத்துருக்கேன். நான் கையை விரித்து கேட்கல, கையை கூப்பிட்டுருக்கேன். நான் கூப்பிட்டுற கைக்கு நீ என்ன பண்ணுற, எனக்கு கையில் பெருமாளையே நீ கொடுக்குற. எப்பட்ட நிதி அச்சுத நிதியும் அச்சுதன் ரங்கநாதன் ரங்கநாதகார நிதியை எப்போ பார்த்தாலும் விஸ்ராமம் கொடுத்துட்டே இருக்கேன் நீ தெரிஞ்சுதா. அந்த நிதி எப்பேற்பட்டதுன்னா அச்சுத நிதியும் அச்சுதன்னா நழுவாததுன்னு அர்த்தம்.
நழுவாததாகுது. அதாவது அழியாததான ஒரு நிதியை கொடுத்துருக்கேன். மற்ற நிதி எது நமக்கு கிடைச்சாலும் அந்த செல்வங்கள்லாம் அழிஞ்சே போடும். ஆக எம்பெருமானுடைய செல்வம் எப்பேற்பட்டது, அது நிற்கின்ற செல்வம் தெரிஞ்சுதான். எப்போதும் ஒரு நாள் கூட போகவே போகாது. ஆண்கள சாய் செல்லையோ நீங்காத செல்வம் நிறைந்ததுன்னா. ஆக பெருமாள் செல்வம் எப்பேற்பட்டது, நீங்காத செல்வம், எப்பொழுதும் நிற்கின்ற செல்வம்னர் கம்பர். அப்பேற்பட்ட உசந்த செல்வம் எப்போதும் ஸ்திரமாக அழியாமல் இருக்க முடியாத நிதியாக இருக்க முடியாத எம்பெருமானாக ரங்கநாதனாக ஒரு நிதி எனக்கு கொடுத்துருக்கிற காலத்தில் எனக்கு என்ன குறை? அதனால் எப்போ பார்த்தாலும் உனக்கே பரிச்சரியை பண்ணிட்டு இந்த ரங்கநாதனை நீ கொடுக்க கொடுக்க அதை வாங்கிட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு சந்தோஷமாக நான் இருக்கேன். அப்படி இருக்கிற நான் கஷ்யாபி கூண்டோ தனி புரஸ்தார் உத்தானையே எனகதாபி கலம்பி கோஷம். ஒன்னால் எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சது. இல்லாத போனால் என்ன பண்ணுவேன்? பணம் இல்லையே அது இல்லையேன்னு கஷ்டப்பட்டுண்டு ஏதாவது பணக்காரன்கிட்ட போகணும். பணக்காரன்கிட்ட போட்டு அவனை கை முதல்ல கையை கூப்பணும், அப்புறம் கையை நீட்டணும், அவன் கொடுக்குறத நீட்டி கையை வாங்கி அதை வச்சுக்கணும். அது எப்போ இருப்பான் அவன் எப்போச்சே என்ன பண்ணுவான் போய் ஆறு நீர் எப்படியும்பான் அவன் எப்படி இருப்பான்? கஷ்யாபி கூணிதிரிசா கண்ணை திறந்து கூட நம்ம பார்க்க மாட்டான். இன்னும் ஒன்றரை கண்ணாக பார்ப்பான், அரை கண்ணை திறந்துன்னு பார்ப்பான், அது ரொம்ப அலட்சியமாக பார்ப்பான். அப்படி பார்த்துருக்க முடியான அந்த பணக்காரங்கிட்ட போய் நகதாபி கரம்பி கோஷம் திறந்த கையை கோஷம் தான் மூடினது. இகோஷம் திறந்த கையை, கையை திறந்துட்டு என்ன என்ன கொடுப்பானோன்னு கேட்டு வாங்கிக்கிறதுக்காக கையை நீட்டு நிற்பால. அது மாதிரி நிற்கக்கூடிய காரியத்தை நீ எனக்கு வைக்கலை தெரிஞ்சா. எனக்கு அறியாத நீயை கொடுத்த செலவிஞ்சு போயிட்டா மறுபடியும் வேணுமேன்னு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அப்போ ஏற்பட்ட அச்சுத நிதியும் அறியாத நிதியை கொடுத்துருக்கிறதுனால பணக்காரன் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு என்ன அவன் பாடகிட்டு கெஞ்சிக்கிட்டு அவங்கள்ட்ட கையை நீட்டி வாங்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய வேலையே எனக்கு கிடையவே கிடையாது. ஆக அப்போ ஏற்பட்ட பெரும் பாக்கியத்தை நான் பாதுகா தேவி ஒன்னால் நான் அடைஞ்சிருக்கேன். நீ கொடுக்குற நிதியை வச்சு நான் அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கேன். இந்து பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். பெய்யன சரணேன சதத்வபாதா பாதாவனி பிரசித சாத்விக பாவதிருஷ்யாக ரங்கேசவது மிதததே முகுரங்கஹாரானு ரங்கே மகீயசின காயிவ பாவுகாஸ்தே. ஸ்லோகம் 989. பிரியர்ப்பிதேன சரணேன சதத்வபாஜஹ பாதாவனி பிரசித சாத்விக பாவதிருஷ்யாஹ ரங்கேசவத் விததே முகுரங்கஹாரானு ரங்கே மஹீயசினகாய்வ பாவுகாஸ்தே. இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவியை அனுபவித்து எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாத பெரியவர்கள் இருக்காளே, அவள் நடுவில் நானும் அவளை போல இருந்து ஒன்று அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பேசியார். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெய்யற்பிதேன சரணேன சதத்வபாஜகம். பெரியவர்கள்லாம் கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறாங்க. அவர்னால் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா, சுய அற்பிதேன சரணேன சரணம்னா அனுஷ்டானங்கள். என்ன அர்ப்பணம் என்ன என்ன அனுஷ்டானங்கள் பண்ணாலும் கூட எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சகலம் ஸ்ரீ பாதுகாப்பணம் வஸ்து கிருஷ்ணார்ப்பணம் பண்ணுறது போல பாதுகாப்பணம் பண்ணுறா வாழலாம். அதனால் சத்கர்மாக்கள் எல்லாம் பண்ணி பாதுகாப்பணம் பண்ணிட்டு இருக்க முடியாத அந்த பெரியவர்கள். அப்போ என்ன எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டால், பாதாவணி பிரதித சாத்திக பாவதிருஷ்யாக. இப்போ பார்த்தாலும் வந்து உன்னை சேவிக்கிறான், பாதுகையை சேவிக்கிறான். பாதுக மேலே இருக்க முடியாத திருவடியினுடைய வேலை சேவிக்கிறான். அப்புறம் திருவடி மேலேருந்து வரிசா திருமுக மண்டலம் வரலும் பெருமாளை சேவிக்கிறான். என்ன பகவத்யான சோபானத்தில் எப்படி சுவாமி தேசியன் திருப்பாணாழ்வார் எப்படி அனுபவித்தாரோ ஒவ்வொரு அங்கவயமாக, அதே மாதிரி இவாளை என்ன பண்ணுறான், பெருமாளை அப்படி அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற முதல்லாறு பாதுகா தேவி தான்.
அதுதான் கவர்ந்து மனசை கவர்ந்து விழுத்து திருவடியை சேவிக்கும்படியா பண்ணி வைக்கிறார். அதனால சதைவ பாதாவணி பிரதிதச ஆத்திக பாவதிருஷ்டியா அந்த பெரியவாள்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கட்டோம்னாக்க, சாத்திக பாவம் சாஸ்திரங்கள்லாம் வாசித்து விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்படின்னால பெருமாளை அண்ணா அனுபவிக்கிறாதான். அந்த அனுபவிக்கிற காலத்தில் கண்ணீர் கம்பளியமாக அப்படியே கண்ணீர் ஊகுத்து அனுபவிப்பான். அப்புறம் நாட்டியமாடி ஆடுவா, ஆடி பாடி உகந்து ஆடிப்பாருங்கிறாளே அதே மாதிரி ஆடுவா பாடுவா இப்படி எல்லாம் பண்ணுவான். அப்புறம் அப்படி எல்லாம் ஆடி பாடி இருந்துட்டு இப்போதான் அப்படியே கண்ணு கம்பளியமாக பாதுகையே தியானம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஏற்பட்ட பிரதிதசாத்திய பாவதிருஷ்டா அந்த பாவெல்லாம் என்ன பண்றா அந்த பெரியவாள்லாம் அப்படின்னு கேட்டவாக்க, வெங்கேஷவது விததே முகுரங்கஹாரானு வெங்கே மகீயசினடாய் பாவுகாஸ்தே பாவுகாக பெருமாளே அனுபவிக்கிறா அப்படின்றவாள்லாம் பெரியவாள்லாம் வெங்கேஷவது விததே முகுரங்கஹாரான் அங்கஹாரான் விததேன்னார். அங்கஹாரம்னா கையில் ஆடுறது, கால ஆடுறது, குனியறது, எழுந்திருக்கிறது, விழுந்து சேவிக்கிறது, கையை கூப்பிடுறது, அப்புறம் படுத்துக்கிறது, எழுந்திருக்கிறது, இப்படியாக பெருமாள் அனுபவிக்கிறதுல எப்படி இப்படியெல்லாம் அனுபவிக்கணுமோ அப்படி இப்படிலாம் அனுபவி தன்னுடைய மனசை இழந்து பெருமாள் இடத்துலயே மனசை அர்ப்பணம் பண்ணிவிட்டு தன்னிலை மறந்து அப்படியே கண்டியிருந்த கம்பளியமாக எப்படி பெருமாளை அனுபவிப்பாளோ அத மாதிரி அனுபவிக்கிறா இந்த பெரியவாள்லாம். அந்த பெரியவாள் கோஷ்டியிலிருந்து நானும் அதே மாதிரி ஒன்று அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா இல்லைங்க. அவ எப்படி இந்த பெருமாள்ல ஆடுறா அப்படின்னு கேட்டவனாக்க அதுக்கு உதாரணம் சொன்னார், ரங்கே மகி இயசி நடா இவ பாபுகா ஸ்டேன். இது ரங்கம், ரங்கம்னாக்க ஸ்டேஜுக்கு பேரு இல்லையா. நாடக மேடல எப்படியான நடிகர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவனாக்க, என்னென்ன பாத்திரத்துல அவ நடிக்கிறாளோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ப அழுவா சிரிப்பா பாடுவா தெரிஞ்சா அப்படியே கண்ணீர் உருப்பா கீழே விழுவா எழுந்துப்பா சந்தோஷமா சிரிப்பா இப்படி பலவான பாவங்களை இப்படியெல்லாம் நடிகர்கள் காட்டுகிறார்களோ அது போலதான் இந்த பெரியவாள்லாம் பெருமாளை சேவிச்சு அனுபவித்து சேவிக்கிறா எழுந்துக்கிறா கத்துறா தெரிஞ்சா அப்படியே கொஞ்சரா பெருமாளை அப்படியே கண்ணை மை மறந்து பாதாதி கேட்டான்னு சேவிக்கிறா அப்படியே சேவிச்சு கூத்தாடுறா தெரிஞ்சுதா. அதை மாதிரியெல்லாம் நடிகர்கள் போல எப்படி அனுபவிக்கிறாளோ அந்த பெரியவாள்லாம் அதை மாதிரி நானும் இருந்து அனுபவிக்கணும்னு இவருக்காக. அதுக்கு இன்னொரு உதாரணமும் கொடுத்தார் சுவாமி, ரங்கேஷவது ரங்கநாதன் எப்படி நாடக மேடல ஆடினானோ அதை மாதிரி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டவனாக்க, சுவாமி தேகின் ஸ்ரீ ரங்கமொழி இது ரங்கத்தில் என்ன பண்ணுவா பல வேடம் போட்டுன்னு ஆடுவார். அதே மாதிரி ரங்கநாதனும் பல வேடம் போட்டுன்னு ஆடுறானோ எப்படி தேவோ ந சுபமாதனோ துசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் தசாவதார ஸ்தோரத்தில் பத்து தினசான வேகம் போட்டு நின்று இல்லை இந்த ரங்கத்தில் இருந்து நீ ஆடுறேன்னு சுவாமி அனுபவிக்கிறார். தசாவதாரத்தையும் ரங்கநாதன் விஷயத்தில் அனுபவிக்கிறார் இல்லையா. அப்போ ரங்கநாதன் இந்த ஸ்ரீரங்கமாக நாடக மேடலை நின்று என்னென்ன நடிக்கிறாமா அப்படின்னு கேட்டவனாக, மத்ஸ்யாவதாரம் எடுத்தா அவ்வளோ நடிக்கிறான், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், அதுக்கப்புறம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பரசுராமன், பலராமன், இவாள்லாம் என்னென்ன காரியம் செய்யறதாக நாம் புராணங்களில் கதைகளில் கேட்டிருக்கோமோ அந்த காரியங்கள்லாம் இந்த ரங்கநாதன் பண்ணவன் தானே. ராமனாக இருந்தான், கிருஷ்ணனாக இருக்கிட்டு அவன் பண்ண நாட்டியமும் கூத்தும் அதுவும் கணக்கு வழக்கு இல்லை. ஆக அப்படி இப்படி பல தினசான பாவங்கள் ஆடி பாடி ஓடி கஜசிம்மகதி வீரவும் ராவண வர்ணிக்கிறார். என்ன யானை மாதிரி நட போடுவான், சிம்மம் மாதிரி கம்பீரமாக நட போடுவான், ரிஷபகதின்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல எருதுகள் ரிஷம் போல கம்பீரமாக நடப்பான் இப்படின்லாம் சொல்கிறான். இதை மாதிரி எப்படியா நான் ரங்கநாதன் நட போட்டானோ இதில் நாடகமாக இந்த நாட்டிய மேடலை ஸ்ரீரங்கமாக நாட்டிய மேடலை இருந்துக்கிட்டு பத்து தினசான அவதாரம் கொடுத்து எப்படி எப்படியெல்லாம் நடித்து பாவங்களெல்லாம் காட்டினானோ அதுபோல இந்த பெரியவாளும் என்ன எம்ப ரங்கநாதன் அனுபவித்து ஆடுறா பாடுறா இப்படியெல்லாம் சத்தம் போடுறா தெரிஞ்சா சேவிக்கிறா இப்படியாக
கொஞ்ச நாள் ரங்கநாதன் மாதிரி அப்படி ஜம்முன்னு யானை மாதிரி நடக்கிறான், அப்படி சிங்கம் மாதிரி நடக்கிறான், அது புலி மாதிரி பாயறா தெரிஞ்சுதா, அதே மாதிரி விஷமம் மாதிரி கம்பீரமாக நட போடுறான். இப்படி ரங்கநாதன் போலையும் அதே மாதிரி நாடகங்கள் நடிக்கிற நடிகர்கள் போலவும் அவெல்லாம் என்னென்ன பாவத்தை காட்டுவாளோ அந்தந்த பாவத்தெல்லாம் காட்டி இந்த பெரியவாள்லாம் ரங்கநாதனை அப்படி அனுபவிக்கிறான். அவள் எப்படி அனுபவிக்கிறாளோ அதே மாதிரி அவளோட சேர்ந்து நானும் இருந்துட்டு அனுபவித்து பாதுகா தேவி உன்னுடைய பெருமையை நான் எப்பொழுதும் மனதில் உண்டு சந்தோஷமாக இருக்கணும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ரங்கநாதம்ங்கலட்சியம் ஸ்லோகம் 990. ஏனஸ்திதாசி மே விதினா தேனைவ தேவி நேயதம் மமதாம் பராயே லட்சீகரிஷ்யசி பதாவனி ரங்கநாதம் லட்சுமிபதாம் புருஹ யாவக பங்கலட்சியம். பாதுகையினுடைய அனுகிரகத்தால பாதுவாசாசுரத்தை தலை கட்டினார். அதற்கு பிறகு பெருமாளை சேவிக்கும் பொழுது பட்டாச்சாரியர் சுவாமிக்கு அழகாக ஸ்ரீஷடாரியை சேதிக்கிறார். சட்டோபத்தை சாதித்த உடனே சடாரி தலை சடாரி என்ன அர்த்தம், சடாரியாக இருக்கிறோம் பாதுகாதேவி இல்லையா, ஆனால் பாதுகாதேவி சிரசில் இருக்கிற சந்தோஷம் சுவாமி தேசிகனுக்கு தாங்கல்ல. அதை மனசில் நினச்சிக்கிண்டு எனக்கு இதே மாதிரி கடைசியிலேயே எனக்கு ஒத்தாசை பண்ணணுமேனு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். என்னன்னு கேட்டால், ஏனஸ்திதா சிரசிமே விதினாதுனாத்வம் தேனைவ தேவி நேதம் மம சம்பராயே. பாதுகாதேவி இப்போ நான் என்ன பாக்கியம் பண்ணேனோ நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கேன், மகா பாக்கியம் வந்தான், இல்லாத போனால் என்னுடைய சிரசில் நீ வந்து இப்படி எழுந்துருளியானே. ஆகினால ரங்கநாதனுடைய சடாரி பாதுகாதேவி நம்முடைய சிரசில் இருக்கணும்னா நான் எவ்வளவோ ஜென்மாந்தரங்களில் பாக்கியங்களை பண்ணியிருக்கணும், அவ்வளோ புண்ணியம் பண்ணதுனால ஒன்றும் தலைமையில் நான் தாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் இப்போ. அதே மாதிரி தேனைவ தேவி நேதம் மம சம்பராயேன். இதே மாதிரி நீ என்ன பண்ணணும், இப்போ எப்படி அனுகிரகிக்கிறியோ அதே மாதிரி கடைசி காலத்திலையும் என்ன அனுகிரகிக்கணும், சாம்பராயம்னா இங்கேருந்து பரமதிகிட்டு இயந்துகள் இந்த காலத்தில் நீ அனுகிரகிக்கணும். ஏன்னு கேட்டோம்னா உன் அனுகிரகம் இல்லாமல் ரங்கநாதனை நான் சேவிக்க முடியாது. தெரிஞ்சா பக்தர்களுக்கு அந்தியஸ்மிருதி வேணும்னு சொல்லுவார், அதாவது பகவானை மனசில் நினச்சிட்டே இருந்துட்டு தான் புராண உடனே சொல்லுவார். அப்படி இல்லாட்டாலும் பிரபன்னாளுக்கு எப்படி இருந்தாலும் மோட்சம் கிடைக்கிறது சித்தம்னு சொல்கிற வழக்கம். ஆனால் தான் பிரபன்னா இருந்தாலும் கூட பக்தன் போல கடைசி காலத்தில் ரங்கநாதனை அனுபவிச்சுட்டே பரமதிக்கணும்னு சுவாமி தேசிகனுக்கு ஆசை, அதை நீ நிறைவேற்றி வைப்பேங்கிறார். ஸ்ரீகரஷி பதாவணி ரங்கநாதம் லட்சுமி பதாம்புருவையாவக பங்கலட்சியம். அந்த கடைசி காலத்தில் பிராட்சியோட கூட ரங்கநாதனை அழைச்சுன்னு வந்து என்னை இருக்கே நான் ரங்கநாதனை சேவிக்க முடியா நீ பண்ணுவே அப்படின்னார். கடைசி காலத்தில் என்னுடைய இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது, கண்ணு சரியாக பார்க்காது, காது சரியாக கேட்காது, கண்ணு பார்க்காது, இப்படி எல்லாம் திண்டாடுற காலத்தில் ரங்கநாதனை அழைச்சின்னு வந்தால் ரங்கநாதன் எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்டால், ரங்கநாதனே எழுதியில் இருப்பார், ரங்கநாதனாலும் சந்தேகம் கூட வந்துடும் எனக்கு, ஏன்னு கேட்டால் என் கண்ணு சரியாக பார்க்காதே இப்போ. அப்படி இருக்கிற காலத்தில் ரங்கநாதனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியும் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ரங்கநாதனை வெறுமை அழைச்சின்னு வராமல் ராட்சியோட கூட அழைச்சின்னு வருவேன். ராட்சியோட கழிச்சுன்னா மகாலட்சுமி திருமார்கள் இருக்கான், மகாலட்சுமி எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டவனாக்கே அவள் பதாம்புருகி பிராட்சியினுடைய தெருவடி இருக்கேன், தாமரை மலர் போன்று மிக அழகானது, மென்மையானது, செவ்வரி ஓடியது, சிவந்தது, அப்பேற்பட்ட குளிர்ச்சி உடையது, இப்பேற்ற தன்மையெல்லாம் தாமரைப்பூவுக்கு இருக்கிற தன்மையெல்லாம் பிராட்டிக்கு இருக்குது,
அப்பேருக்கு அழகான திருவடி, பார்வைக்கும் அழகா இருக்கு, தொட்டாலும் அழகா இருக்கு, மென்மையா இருக்கு. அப்பேருட குணங்களை ஓடுது கூடின பாட்டியுடைய திருவடி அப்படி எப்படி இருக்கும் தெரியுமாப்பா? சாதாரணமா எவ்வளவு அழகா இருந்தாலும் கூட ரொம்ப நாட்டிகள் தங்களை நல்ல ஆடைகளை அணிகிறது, ஆபரணங்களை பூட்டிக்கிறது, இதனால தன்னை அழுகிறதுங்கிற வழக்கத்தை விடமாட்டா இல்லையா? அதுபோல மகாலட்சுமி நல்ல அழகியா இருந்தாலும், மகாலட்சுமியுடைய திருவடி மிக அழகாக சிவப்பாக செவ்வரி ஓடியும் அழகாக இருந்தாலும் கூட மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம், இந்த செம்பஞ்சு குழம்புன்னு இருக்கேன் அதை எடுத்து அரைச்சி என்ன எடுத்து அதால கோலம் எடுக்கிறது, அதில் உருவங்கள்லாம் வரைகிறது, அழகாக கட்டங்கள்லாம் போடுறது, திருவடியில் இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிப்பா, அது மகாலட்சுமி. இப்படி அலங்காரம் பண்ணின்ற திருவடியோடு கூட எம்பெருமானுடைய திருமார்பரை மகாலட்சுமி எழுந்துள்ளிருக்கா. அப்போது இந்த அலங்காரம் பண்ணச்சு அதனுடைய ஈர குழம்பு ஈரம் இருக்கோ இல்லையோ, அந்த நரம்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் எம்பெருமானுடைய திருமார்பலையும் கூட அவள் திருவடி திருமார்பல் இருக்கிறதுனால திருமார்பல அந்த செம்மஞ்சி குழம்புனுடைய இதெல்லாம் பட்டு பாட்டியினுடைய திருவடி எல்லாம் பட்டு அப்படி எப்படிமா பல முதிரைகள்லாம் விழுந்தது மாதிரி இருக்கும். கடைசி காலத்தில் ரங்கநாதன் தாங்கிற அடையாளத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டுவானா, மகாலட்சுமி திருமார்பல் இருப்பான், திருமார்பலை செம்மஞ்சி குழம்புனால பட்ட அடையாளங்கள்லாம் தெரியும், அந்த அடையாளம் பாரிஞ்சோடனே பாட்டியோட கூட ரங்கநாதன் இருக்கான்னு நான் தான் நான் தெரிஞ்சுப்பேன். அப்படி தெரிஞ்சுக்கும்படியாக பாட்டியோட கூடின ரங்கநாதனை என் கண்மண்ணை எதிர்கொண்டு வச்சு அந்திம காலத்தில் எம்பெருமானை சேவிச்சுக்கிண்டே சிவப்பதியை சேவிச்சுக்கிண்டே நான் மோட்சத்துக்கு மேலே போகும்படியாக என்னை நீ அனுகிரகிக்கணும். அப்போ ஏற்பட்ட மகாபாக்கியத்தை நான் ஒன்னால் நான் பண்ணியிருக்கிறதாக ஆகணும். அதனால் எனக்கு கடைசி காலத்தில் சிவப்பதியானவங்க நானே சேவிக்க முடியாது பண்ணணும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். ஹரிச்சரணசரோஜே பக்தி பாஜாம் ஜனானாம் அனுகரண விசேஷை ஆத்மனைவோபஹாஸ்யம் பரிணமயதயார்த்ரா பாதுகே தாதிருஷம் மாம் பரத பரிஷதம் தர் பர்த்திரி பிரேட்சணீயம். ஸ்லோகம் 1991. ஹரிச்சரணசரோஜே பக்தி பாஜாம் ஜனானாம் அனுகரண விசேஷை ஆத்மனைவோபஹாஸ்யம் பரிணமயதயார்த்ரா பாதுகே தாதிருஷம் மாம் பரத பரிஷதம் தர் பர்த்திரி பிரேட்சணீயம். போன ஸ்லோகத்தில் கடைசி காலத்தில் என்னென்ன நான் நேரில் சேவிக்க முடியாத எனக்கு பண்ணணும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பாதுகாதேவியை பிரார்த்திச்சார். அதை கேட்ட பாதுகை கேட்டால் அந்த மாதிரி பெருமாளே வந்து உனக்கு சேவை சாதிக்கணும்னா அதுக்கு தகுந்த தகுதி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு தகுதி இல்லை, இல்லாட்டாலும் தகுதி உள்ளவனாக ஆக்கி எனக்கு பெருமாளை சேவிக்க முடியாத பண்ணணும் நீ என்று பிரார்த்திக்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். ஹரிச்சரண சரோஜே பக்தி பாஜாம் ஜனானாம் எம்பெருமானிடத்தில் திருவடியில் ஆழ்ந்த பக்தி உடையவர்கள் எத்தனையோ பேர்கள், எம்பெருமானுடைய திருவடி அழகை கண்டு அதிலேயே மைமறந்து இருப்பவர்கள் அவர்கள்லாம், அப்பேற்பட்ட பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா? அவர்கள் பார்த்து பார்த்து நான் என்ன பண்ணுறேன் சரி, அவளை பார்த்தா எல்லாரும் கௌரிக்கிறா, நல்ல பக்தர்கள் என்று ஒதுங்குறா, கை கூப்பிட்றா, ஒதுங்கிக்கிறா, என்ன அவள் இடத்துல கௌரவமாக பேசுகிறா, எல்லாம் பண்ணுறான். அதை மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நானும் என்ன பண்ணேன் கேட்டாக்க, நானும் வேஷம் போட்டேன். அந்த பக்தா எப்படி பண்ணுறாளோ, ஒழுங்காக காலமாக குளிச்சுட்டு வந்தால் நானும் குளிச்சுட்டு வரேன், அவள் கட்டுறக்காப்புல கச்சனை வச்சுங்களாம் கட்டிக்கிறேன், நல்ல திருமணம் இதெல்லாம் அண்ணா விட்டுக்கிறேன் தெரிஞ்சுதான். அவள் பெருமாளை சேவிச்சு எப்படி கை கூப்பிட்றாளோ எப்படி ஆஹாங்கிறாளோ அதே மாதிரி நானும் பண்ணுறேன். ஆஹா, பக்தர்கள் எப்படி பண்ணுறாளோ அதை மாதிரி எல்லாம் பண்ணி என்னையும் ஒரு பக்தனாக எல்லாரும் நினைக்கணும், நம்மையும் கௌரவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதை நான் பின்பற்றி நடந்து வரேன். ஆனால் அப்படி நடக்கிற காலத்தில் அனுகரண விசேஷி ஆத்மனையோபஹாஸ்யம் நானே என் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறேன், அட உண்மையில் நமக்கு பக்தி இல்லை, ஆனால் பெரிய பரவபக்தர்கள் எப்படி இருப்பாளோ அது மாதிரி வேஷம் போட்டு கூத்தாடி உலக ஏமாத்திரமே, நமக்கு உண்மையான பக்தியே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நானே வெட்கப்பட்டு சிரிக்கிறேன் அப்படிங்கிறார். பரிணமே தன்னை பற்றி பேசிட்ட
தொண்டர் எழுப்பியாழ்வார் திருமாலையில் சகிக்கிறார். திருமாலையை அறியாதார் திருமாலையை அறியார் அப்படின்னு சொல்கிற வழக்கம் பழமொழி. திருமாலைங்கிற அவருடைய கிரந்தம் அவ்வளவு உயர்ந்தது. அதில் அவர் சாதிக்கிறார், உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம்பூண்டு, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உணர்ந்து அறிதி என்று வெள்ளி போய் என்னுள்ளே நான் இளவர சிரித்திட்டேனே அப்படின்னு சாதிக்கிறார். என்ன, உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றே. எம்பெருமான் எப்பேற்பட்டவன், சர்வசிதா முருகன்வேஷ்டி ஞான உபகோணம் தேவி சாதிக்கிறார். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தர்யாமியாக உள்ளே வாசம் பண்ணுகிறான் அவன். அப்பேற்பட்ட எம்பெருமானே, நாம் எம்பெருமான் நம் ஹயத்தில் இருக்கான் அப்படிங்கிறத மனசால நான் நினைக்கிற மாதிரி இல்லையோ, உள்ளுவான் உணர்வொன்றெல்லாம் அப்படி மனதாலே அந்தர்யாமியாக எம்பெருமான் நம்ம உள்ளே இருந்து நடத்தி செல்கிறான் என்கிற எண்ணம் அந்த ஞானமே எனக்கு கிடையாது. இல்லாட்டாலும் கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு அப்படி கள்ளன் திருடன் மாதிரி, அதாவது இல்லாத இருக்குதா நினச்சிண்டு வரத்தார் எப்படி இருக்காளோ அதே மாதிரி வேகம் போட்டுக்கிண்டு நானும் பக்தன் மாதிரி நடிச்சுக்கிண்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் கள்ளன் திருடுதனம். இந்த ஒன்றும் உண்மை இல்லை, நானும் தொண்டாய் அவளை போல நானும் பெரிய தொண்டர்கள் பக்தர்கள் என்கிற முறையில நானும் தொண்டனாக இருந்துட்டு தொண்டுக்கே கோலம் பூண்டு பரம பக்தாளா இருக்கிறவா என்னென்ன தொண்டு செய்வார்களோ அவர்கள் என்னென்ன செய்கிறாளோ அதை மாதிரி வேஷத்தை நானும் போட்டுக்கிண்டு திருப்பூடல மாட்டிக்கிண்டு புஷ்பத்தெல்லாம் பற்றி எடுத்துக்கிண்டு பெருமாள் துளசி கொண்டை கொடுக்கறது புஷ்பம் கொண்டை கொடுக்கறது அவளை போலேயே சேவிக்கிறது சிரிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அறிதி என்று. என்ன உள்ளுவார் உள்ளம் இருக்க யாரார் நாம் நினைக்கிறோமோ, நம்முடைய ஹிரதயம் இருக்கேன், நம்முடைய ஹிரதயத்துக்குள்ள எம்பெருமான் எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணுகிறான் அந்தரியாமல் இருக்கிறான். நாம் பொய்யாக செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் அவன் உள்ளே இருந்து பார்த்துட்டே இருக்கான். அப்படியா பார்த்துட்டே இருக்கிற காலத்தில் நான் என்ன பண்ணுறேன், வெள்ளி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேனேன். இப்படி பெருமாளே பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு நல்லா தெரியும் நம்முடைய இது நம்ம ஹிரதயத்தில் நாம் என்னென்னத்தோடு இருக்கோம் எப்படி வேலை செய்கிறோம் எப்படி பக்தனாக வேகம் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எம்பெருமானுக்கு தெரியும். அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட என்ன நான் என்ன பண்ணுறேன், வெளி போய் ஓ பரியாசம் பண்ணுவனே என்று எனக்கே எனக்குள்ள வெட்கம் ஏற்பட்டு வெட்கத்தினால நானே சிரிக்கிறேன். வெடி வெடின்னு அல்லா இடுப்பு ஒடியும்படியாக பெரும் சிரிப்பு சிரித்து ஆஹா எப்படி என்ன ஏமாத்தின்றேன் நான் அப்படின்னு நானே நினைக்கிறேனே என்று தொண்டரப்படி ஆழ்வார் பேசுகிறார். தான் வேகம் போடுகிறோம் என்று நினைத்து தொண்டர்படி ஆழ்வாரே சிரிக்கிறாரே, அதுபோல அனுகரணம் ஆத்ம நினைவோ அபஹாசியம். நானும் என் மனசுக்குள்ள ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் நானே சிரிச்சுக்கிறேன், ஐயோ இப்படி தப்பு உண்மையான பக்தன் அவர் பற்றி உள்ள மாட்டி வேகம் போடுறனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நான் இருந்தாலும் கூட பாதுகா தேவி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேனா, பயணமேலையார்ந்திரா பாதுகே தாதிரி சம்மான், நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனா, ஜெயார்திரா கருணை உள்ளம் படைத்தவள்ளே, அதனால என்னோட இவன் நம்முடைய பக்தன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைச்சுட்டு என்ன நீ மாத்தணும், எப்படி மாத்தணும், பாதுகே தாதிரி சம்மான் அப்பேற்பட்டவர்களாக, அதாவது உண்மையான பக்தர்கள் எப்படி இருப்பாளோ அப்படி உண்மையான பக்தனாக என்னை நீ மாற்றி என்ன பண்ணணும், பரத பரிஷதம் தருவர்த்தேஷணீயம். ஆரம்பத்திலே சாய்கிறார் சுவாமி, பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி வாஜாம் என்று பக்தர்களுக்குள்ளே முதல்வனாக இருக்கிறோடியன் பரதன். ஆக இப்பேற்பட்ட பாதுகா பக்தனாகிய பரதனே பக்தர்களுக்குள்ளே முதல்வனாக சுவாமி தேசியன் எடுத்து காட்டுகிறார் நமக்கு. அவனை சேர்ந்தவர்கள்லாம் அயோத்தியா வாசி இருந்த காலத்து எல்லாரும் பாதுகா பக்தர்களாக மாறிவிட்டா பரதனை பார்த்து, அப்படி எல்லாம் பரதா பக்தர்களாக இருந்து பார்த்து அவள் எம்பெருமானுடைய ஆசிரியத்து கடைசி காலத்தில் என்ன பண்ணா சீவண்டத்துக்கு போகிற காலத்தில் புல்லிரும்பாது எல்லாம் என்று சொல்லி ஆழ்வாரே எல்லாரும் நட்பாலும் குய்த்தனும் சாதிக்கிறார். ஆக எல்லாருக்கும் மோஷம், அயோத்தியா வாசியில் அத்தனை பேருக்கு மோஷம் கிடைச்சது, எதனால் கிடைச்சது அப்படின்னு கேட்டாக்க, பரதனால எல்லாரும் பாதுகா பக்தர்களாக ஆகி அதே மாதிரி மேலே போய்
அவள் அங்கேயும் போய் என்ன பண்ணுவா ஸ்ரீரங்கத்தில் எந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படின்னு கேட்டால், பெருமாளை சேவிச்சு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோட கூட அங்கேயும் பாதுகாப்பக்தர்களாகவே இருந்து எம்பெருமானை அனுபவிப்பாளாம். அப்பே நிறைய அறிவேன் சாதிருஷம்மான் பரத பரிசதம் திருவர்த்தினியும் பதிலுடைய கோஷ்டி இருக்க முடியாத அயோத்தியாவாசி எல்லாம் இருக்காளே, அவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, என்னை பார்த்தோன்னே ஆஹா எத்தனை பணம் பக்தனிவன் அப்படின்னு என்னை பார்த்து ஒரு பக்தன்னு கொண்டாடணும், அவன் என்னை பக்தனாக நினைக்கணும், அப்படி நினைக்க முடியாத என்னை பண்ணி எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்க முடியாத பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று பாதுவாதேவி இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். துரிதமபனயந்தி தூரதப்பாதுகே த்வம் ஜனுஜமதனலீலாம் தேவதாமானயந்தி அனிதரசரணானாம் அக்ரிமஸ்யாஸ்ய ஜந்தோ அவசகரணவிருத்தே அக்ரதசநிதேயாஹ. ஸ்லோகம் 992. துரிதமபனயந்தி தூரதப்பாதுகே த்வம் ஜனுஜமதனலீலாம் தேவதாமானயந்தி அனிதரசரணானாம் அக்ரிமஸ்யாஸ்ய ஜந்தோ அவசகரணவிருத்தே அகரசநிதேயாஹ. பாதுகாதேவி எனக்கு உண்மையான பக்தியை உண்டு பண்ணி பாதுகா பக்தர்களுக்கு உள்ளே நானும் முருகன் என்று பிறர் நினைக்கும் முடியாக என்ன பண்ணி அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தித்தார்களவா, அப்படி பண்ணி எனக்கு மோஷம் கிடைக்க முடியா பண்ணணும். எப்போ மோஷம் கிடைக்கும், கடைசி காலத்தில் பெருமாளை சேவிச்சா கண்டிப்பாக நமக்கு மோஷம் கிடைக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, துரிதமபனயந்தி தூரத பாதுகே துவம் பாதுகே பாதுகா தேவியே நீ என்ன பண்ணணும், தூரதா துரிதம் அபநயந்தி நான் பண்ண பாவங்கள்லாம் அழித்து விரட்டணும். எப்படி விரட்டணும், திரும்பி கிட்டக வராமல் தூரதா திரும்ப திரும்ப ஒரு பாவத்தை பண்ணுவான் மறுபடியும் பாவத்தையே பண்ணுவான், அதை மாதிரி விரட்டினாலும் மறுபடியும் பாவம் பண்ண பாவ வாசனையினால பாவம் பண்ண தோன்றும், அதை மாதிரி பாவம் கிட்டக வரப்படாதபடி தூரதா அபநயந்தி ரொம்ப தூரம் விரட்டி அடிக்கணும். ஆ எங்கிட்ட பாவ சம்பந்தமே வராமல் இருக்க முடியாத பண்ணி ஜனுஜமதனலீலாம் தேவதாமானயந்தி கடைசி காலத்தில் ரங்கநாதனை என்னை இருக்க கொண்டு நீ நிறுத்தணும். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா ஜனுஜமதனலீலாம் தேவதாம் இந்த ஆனயந்தி அப்படிங்கிறார். அவன் என்ன பண்ணுறான், நல்லவர்களுக்கு யார் யார் இடைஞ்சல் பண்ணுறார்களோ அப்படி பண்ணக்கூடிய அசுரர்களெல்லாம் மாயித்து நல்லவர்களை பக்தர்களை ரிஷிகளெல்லாம் அவன் காப்பாற்றுறான் இல்லையா. அதனால் அப்பேர்கிட்ட அவனை கொண்டு வந்து என் நேருக்கு கொண்டு நிறுத்தினியானாக்க எங்கிட்ட இருக்க முடியாத அசுரர்கள் ஆறு அப்படின்னு கேட்டால், நான் ஆரம்பத்திலேருந்து பண்ண ஜென்ம ஜென்மாந்திரமாக பண்ண பாபங்கள்லாம் எனக்கு அசுரால் மாதிரி எனக்கு நல்ல காரியம் கிடைக்க முடியாமல் தடுத்துட்டு இருக்கு. என்னுடைய அசுரர்களெல்லாம் அப்பேர்கிட்ட பாபங்களெல்லாம் எம்பருமா என்ன பண்ணுவான், நீ எல்லாம் நேரம் அழைச்சிட்டு வந்து நான் சேவிச்சேன்னா அந்த பாவங்களெல்லாம் போய்க்கி விடுவான். அது மாதிரி அதற்காக அவனை நீ அழைச்சின்னு வரணும். அழைச்சின்னு வந்து அனிதரசரணானாம் அக்னிமஸ்யாஸ்யஜந்தோ ஏன்னு இப்படி கஷ்டப்படுறேன், கீதையில் கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் சொல்லி இருக்கு, இதெல்லாம் சொன்னால் தன்னை போலேயே பெருமாளை அனுகிரகிக்கிறான், இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுவானே அப்படின்னு நான் பாதுகா தேவி அதுக்கு சாதிக்கிறார். நான் எப்போ விட்டு வந்துருமா அனிதரசரணானாம் தெரிஞ்சுதான் அக்னிமஸ்யாஸ்யஜந்தோ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் எதுவும் பண்ணுவதற்கு லாய்க்கு இல்லாதவனாக நான் இருக்கேன். ஆனால் எம்பெருமானை தவிர வேற கதி இல்லேன்னு இருக்கிறவாள் கணக்கு பண்ணால் அதில் முதல்ல இருக்கிறவன் நான் தான். அதனால் உன்னை விட்டாலோ அல்லது உன் மீது வந்திருக்கும் ரங்கநாதனை விட்டாலோ எனக்கு கதி இல்லை. ஏன்னு கேட்டால் என்னுடைய குலங்கள்லாம் கண்ட வழியில் நிறுத்தணும், என்னை பாவங்களை செய்ய முடியாத பண்ணுறது. ஆக நீயே எனக்கு கதி, அப்பேற்பட்ட கதியற்றவனாக இருக்க முடியாத என்ன என்ன பண்ணணும், அவசகரண விருத்து அங்கிறத சந்நிதேயாக என்னுடைய இஷ்டங்கள் கண்ணபடி கண்ணாபுரத்தில் இழுத்து போயிட்டு இருக்கோம் இல்லையோ, அப்படியெல்லாம் போக விட்டாமல் மடக்கி என்னை இழுத்து கொண்டு வந்து என்ன நல்ல நல்ல இருக்க முடியாது பண்ணி என் எதிர ரங்கநாதனை கொண்டு வந்து ரங்கநாதனுடைய சாநித்தியம் எனக்கு கிடைக்க முடியாது நீ பண்ணணும். ரங்கநாதன் எதுக்கு எழுந்து விட்டான்னாக்க உடனே என்ன பாபங்கள்லாம் போயிடும், பாபங்கள்லாம் போனால் எனக்கு மோசமான ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதனால் பாதுகா தேவி ரங்கநாதனை அழைச்சி கொண்டு வந்து கடைசி காலத்தில் நான் சேவிக்க முடியாமல் பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது
என்று பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன்